என் பேர் சந்தன செல்வி. நான் கோயம்புத்தூர் கவுண்டமாலயத்துலேருந்து வரேன். எனக்கு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி செகண்ட் டெலிவரி ஆச்சு. அந்த செகண்ட் டெலிவரியில் பிளாசண்டா ப்ரீவியா லோயர் பிளாசண்டான்னு சொல்லிட்டு என்னோடய கைனர்காலஜி சொல்லியிருந்தாங்க. டெலிவரி டைமில் எனக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி பிளாடர் வரைக்கும் பிளாசண்டல் கார்டு போயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சர்ஜரி பண்ணி பேபி வெளியே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் யூரின் டியூப் போட்டு நான் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த யூரின் டியூப் ரிமூவ் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது யூரின் எனக்கு லீக் ஆகிட்டே இருந்தது. வஜினா வழியாகவும் போகும், இருத்திர வழியாகவும் போகும். அதுக்கப்புறம் மறுபடியும் அகைன் என்னோடய கைன காலேஜ் விசிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஸ்கேனர்லாம் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிளாடரில் ஒரு ஹோல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சி சொன்னாங்க. சரி, யூரினரி இன்கான்டென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட கைனகாலஜிஸ்ட் ரெஃபர் பண்ணதுனால நான் இங்கே வேதநாயகம் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்தேன். டாக்டர் கணேஷ் எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே எனக்கு ஃப்ரம் டாக்டர்ஸ்லேருந்து ஹவுஸ் கீப்பிங் நர்சிங் ஸ்டாஃப் நான் நர்சிங் ஸ்டாஃப் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்கிட்டையுமே இருந்து எனக்கு ஆன் டைம் சப்போர்ட் கிடைச்சது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நமக்கு மற்ற ஃப்ரம் இங்கே கேன்டீன் முதற்கொண்டு ஃபுட்டுலேருந்து மெடிசன் எல்லாமே வந்து எனக்கு ஆன் டைம் கிடைச்சது. அதனால எனக்கு வேறு நாங்கள் எதுக்குமே ஸ்ட்ரகிள் பண்ணவே இல்லை. ஃபினான்ஷியல் வைஸுமே வந்து முன்னாடியே அவங்க சொன்னதுனால நாங்கள் அது ப்ரையராக ரெடி பண்ணி இங்கே வந்து அட்மிட் ஆகிட்டோம். இப்போ நான் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போகிறேன். நெக்ஸ்ட் ரிவ்யூ வரும்போது டியூப் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு இது கம்ப்ளீட்டாக சரியாயிரும் நான் நினைக்கிறேன். இங்கே இருக்கிற டாக்டர்ஸும் நல்லா எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. எல்லாருமே வந்து என்னோட ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எனக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.